ஓம் தத்புரு ராஜபத்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பொதுவாக பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது மற்ற மாதங்களை விட புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் முக்கியமாக புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது சனிக்கிழமை நாளில் வேண்டுதல் வச்சுக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்ச பலன்களை கொடுக்கும் வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் உள்ளவங்க இதே வாழுகிற வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய விரக்தியில் உள்ளவங்க இவங்க அனைவருக்குமே திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வேண்டுதல் வச்சிருக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நிச்சயமா இருக்கக்கூடிய சிறப்பாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இதுவெல்லாம் சரி சார் புரோட்டாசி மாதத்துல வழிபாடு வச்சிருக்கிறோம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறோம் அதே சனிக்கிழமை வந்து பெரும்பாலும் வழிபாடு பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா அப்போ எந்த நாள்ல வழிபாடு வச்சுக்கிட்டா சனிக்கிழமை அல்லது புரட்டாசி மாதம் வச்சிருக்கக்கூடிய வழிபாடுகளுக்கு இணையான பலன் கிடைக்கும் பன்னிரெண்டு மாதங்கள்ல புரட்டாசி மாதம் வழிபாடுக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதத்திற்கு இவ்வளவு மகிமை இருக்குதோ அதே மகிமை மற்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா இந்த விவரத்தை நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்லணுங்கிற விஷயத்தை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வகையில் இந்த மாதம் புரோட்டாசி மாதமாக இருக்கிறதுனால புரோட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு புரோட்டாசி மாதம் சனிக்கிழமை சிறந்த ஒரு கிழமையா இருக்கிறதுனால இந்த புரோட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிற அத்துணை ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மை நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பிளவ அரிச ஆண்டுக்குண்டான மிகப்பெரிய ஒரு பிரபலியமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் குறிப்பிட்ட சனிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்க முடியாதவங்க அல்லது சனிக்கிழமை நாள் வழிபாடு வச்சுக்கிட்டு கூட எனக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஒரு திருப்பம் கிடைக்கலையே திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி புரட்டாசி மாதம் வழிபாடு வச்சுக்கிட்டால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதமிருந்து வழிபாடு வச்சுக்கிட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நான் வருட வருடம் செஞ்சிட்டு சார் அப்படி செஞ்சும் எனக்கு வந்து நல்லது நடக்கல எதிர்பார்த்த பலன் கிடைக்கல அல்லது நல்ல நல்ல காரியங்கள் தட்டி தட்டி போகுது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏக்கத்தில் உள்ள பாக்கியவான்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய வழிபாட்டுக்கு தகுந்த உகந்த ஒரு சிறந்த விஷயத்தை சொல்ல இருக்கிறோம் பொதுவாகவே நம்ம நிறைய பேர் இது புரட்டாசி மாதம் அல்லது புரோட்டாசி சனிக்கிழமை அப்படிங்கிறத விட நம்ம வந்து இடையில வந்து வார நாட்களில் லீவு எப்போ கிடைக்கிதோ அந்த விடுமுறை நாட்களில் எப்போ விடுமுறை கிடைக்கிதோ அந்த விடுமுறை நாளில் திருப்பதி தரிசனம் வச்சுக்கிறது அல்லது திருப்பதி கோயிலுக்கு போகிறது அல்லது எப்போ நமக்கு சௌரியப்படுதோ அந்த நேரத்தில் போகிறது இந்த மாதிரியான வழக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே திருப்பதி கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே அதற்கு ஒரு பிராப்தம் வேணும் அப்படிங்கிறது மற்ற ஒரு தெய்வஸ்தலத்திற்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னு வைங்களே நம்ம வந்து நினச்சா இந்த வாரம் நினைச்சா அடுத்த வாரம் போயிட்டு வரலாம் அல்லது இந்த வாரமே நம்ம முயற்சி பண்ணி போயிட்டு வரலாம் அதனால் திருப்பதிக்கு மட்டும் நீங்கள் மனசில் நினைச்சால் மட்டும் போக முடியாது திருப்பதி சாமி நீங்கள் திருப்பதி மலைக்கு வரோன்னு நினச்சா தான் திருப்பதி மலைக்கு போக முடியும் அந்த திருப்பதிக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய ஆன்மீக பக்தர்களுக்கு நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த விடுமுறை நாள் வந்தால் மட்டும் தான் திருப்பதி போறோம் அப்படிங்கிறத விட அல்லது தனித்து போறதை விட குடும்பத்தோடு போறோம் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு தற்சமயம் வந்து என்ன திசா புத்தி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத கவனிக்கணும் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தற்சமயம் என்ன திசை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொதுவாகவே திருப்பதி போனால் திருப்பம் கிடைக்கிது அதே சமயத்தில் திருப்பதி போனோம் அப்படின்னு வைங்களே விருப்பம் இல்லாத வாழ்க்கையில் கூட விருப்பப்பட்டு வாழ்வது கூட தன்னுடைய மனைவி மக்கள் மீது தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்று பாசம் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்குது அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய திசை நடந்துட்டு இருந்ததுன்னு வைங்களே ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசா நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த சூரிய திசை நடக்கிற பாக்கியவான்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து பெருமாள் வழிபாடு வச்சுக்கலாம் பொதுவாகவே பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமை உகந்தது பெருமாள் வந்து சனிக்கிழமை ஜனனமானதுனால சனிக்கிழமை நாளில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது எந்த சாஸ்திரம் பெருமாளுக்கு உகந்த நாளாக உகந்த கிழமையாக சனிக்கிழமையை சொல்லி வச்சுருக்குதோ அதே சாஸ்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி தூ சூரிய திசா நடக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்பறம் திருப்பதி பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது வீட்டிலேருந்து புறப்புறதாக இருக்கக்கூடாதுங்க ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கணும் எங்கே திருப்பதி ஏழுமலையான் சன்னதியில் ஞாயிற்றுக்கிழமை இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் நீங்கள் புறப்படுது திருப்பதி புறப்படுவது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் திருப்பதி சுவாமியை ஏழுமலையான தரிசனம் பண்ணுவது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய திசா நடந்தது அப்படின்னா அதாவது ஜாதகப்படி சந்திர திசா இருக்கிறவங்க இந்த சந்திரதிசா நடக்கும் பொழுது கண்டிப்பாக திங்கக்கிழமை நாளில் தான் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கணும் வேண்டுதல் வச்சுக்கணும் அப்படி திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேண்டி உங்களுடைய வீட்டிலேருந்து கிளம்புவங்க இல்லையா இப்போ வெளியூர் இருக்கிறோம் அல்லது திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிறோம் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறோம் அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து கிளம்பும்போது ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டு பெண் தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அல்லது பெண் தெய்வத்து கோயிலுக்கு போய் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் திருப்பதி போறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணக்கூடிய நாள் திங்கக்கிழமையாக இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரதசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா ஏன்னா சந்திரதசை அப்படிங்கிறது இந்திர யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி யார் ஒருவர்

உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய திசா அதாவது மன்னவன் பொன்னவன் புத்தரகாரகன் காரகன் என்று வர்ணிக்கப்படுகிற இருக்கிற நவ கிரகங்களிலேயே சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவானுடைய திசா உங்களுடைய ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமை நாளில் ஏழுமலையான வந்து அதாவது திருப்பதி ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கிறது மிக மிக மேன்மை கொடுக்கக்கூடிய மிக மிக வலிமையுடையதாக மிக மிக உன்னதமானதாக அமையும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவானுடைய திசை நடந்தது அப்படின்னா அதாவது கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த இந்த சுக்கர பகவானுடைய திசை ஆடம்பரத்துக்கு அதிபதியாக சுக போகங்களுக்கு அதிபதியாக கலைத்துறையில் கொடி பறக்குவதற்கு மிக மிக உன்னதமான கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய திசா நடந்தது அப்படின்னா அந்த சுக்கர பகவானுடைய திசா நடக்கக்கூடிய ஜாதகர் வந்து கண்டிப்பாக அந்த சுக்கர திசை நடக்கும் பொழுது திருப்பதி ஏழுமலையான வெள்ளிக்கிழமை நாளில் வந்து தரிசனம் பண்ணுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுவே உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனி பகவானுடைய திசை சனி பகவானுடைய திசை அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷம் அது ஏழலட்சினியாக இருக்கலாம் அதாவது சனி பகவானுடைய திசை அப்படிங்கிறது பத்தொன்பது வருஷம் அந்த சனி பகவானுடைய திசா ஜாதகப்படி நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு வந்து அத்தாசம் சனி நடந்துட்டு இருந்ததுனாலோ அல்லது மங்கு சனி பொங்கு சனி விரய சனி பாத சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி அமைப்புகளில் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருந்ததுனாலோ நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை நாளில் திருப்பதி எல்லாம் உள்ள ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த மாதிரி திசா நடந்துகிட்டு இருக்குதோ அந்தந்த திசாவுக்கு தகுந்த அந்த அந்தந்த கிழமைகளில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகத்துடைய ஆதிபத்தியத்துடைய திசா நடக்குதோ அந்த திசாவுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கிழமைகளில் நிகழ்ச்சியில் சொன்ன இந்தந்த திசாவுக்கு இந்தந்த கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து தரிசனம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவங்களை பார்த்து இயக்கப்படுவதை விட மற்றவர்கள் உங்களை பார்த்து அல்லது திரும்பி பார்க்கக்கூடிய மற்றவர்கள் உங்களை பார்த்து ஏக்கப்படக்கூடிய ஏன் எதிரியாகவே இருந்தால் கூட அந்த எதிரிகள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அம்சமான வாழ்க்கையை நிச்சயமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் திருப்பதி ஏழுமலையான குண்டான மிகப்பெரிய மகிமையாகவும் மிகப்பெரிய மகத்துவமாகவும் இருக்குதுங்கிற விஷயத்த இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷாவை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து ஆகிய உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்